ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் உனக்குள்ள ஒரு தலைவன் சைலேந்திர பாபு சார் எழுதின புக்கில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். இதில் சைலேந்திர பாபு சார் ஒரு கல்லூரி பட்டமளிப்பு விழாக்கு போகிறாரு. அங்கே மேலாளர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே வேலை கிடைச்சிருச்சு, 100% பிளேஸ்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, சைலேந்திர பாபு சார் ஒரு மாணவியை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ எங்கே வேலை செய்கிறமா அப்படின்னு. அதுக்கு அந்த மாணவி சொல்கிறாங்க, நான் ரிலையன்ஸில் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கேன் சார், எனக்கு மாத சம்பளம் 2500 ரூபா அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லுது. மாணவர்கள் என்னோட பிளேஸ்மெண்ட்டில் எனக்கு ஒரு 25,000 சம்பளத்தில் வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு திங்க் பண்ண கூடாது. நீங்க கல்லூரி விட்டு வெளியே வந்தோம்னா உங்களுக்கு மாத சம்பளம் 100,000 குறையாம இருக்கணும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. திறமையான மாணவர்களுக்கு கல்லூரி படிப்பு முடிச்சோனையுமே வேலை காத்துக்கிட்டு இருக்கு, 1,000-2,000 கொடுக்கற அளவுக்கு. பட் ஆனா திறமை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த திறமையை நீங்க கல்லூரி படிக்கும் போதே வளர்த்துக்க சொல்றாரு. அண்ட் நீங்க கல்லூரி படிக்கும் போதே வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு இந்த சமுதாயத்துல அப்படின்னு பாக்கணும். என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, கேட் எக்ஸாம்ஸ் இருக்கு, ஐஏஎஸ் எப்படி படிக்கிறது, ஐபிஎஸ் எப்படி படிக்கிறது, அண்ட் வேற வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணணும் நீங்க கல்லூரி படிக்கும் போதே அப்படின்னு குறிப்பிடுறாரு. அண்ட் கல்லூரி படிப்பு படிக்கும் போது மார்க் மட்டுமே ஒரு இலக்கா வச்சு ஓடக்கூடாது அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன்னா கல்லூரியில மதிப்பெண்கிறது வந்து ஒரு ஒரு பார்ட் தான். பட் ஆனா திறமையை தான் வளர்த்துக்கணும். திறமைக்கு தான் இந்த காலத்துல வேலை கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஆங்கிலம் சரளமா பேச தெரியணும். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு பெண் சென்னையில வந்து தற்கொலை பண்ணிருச்சு. இதை விசாரிக்கும் போது மார்க் எல்லாம் நல்லா தான் எடுத்திருந்தது அந்த பெண். பட் ஆனா அந்த பெண்ணுக்கு ஆங்கிலம் வராதனால சக மாணவிகள் கிண்டல் பண்ணதுனால அந்த பெண்மணி வந்து தற்கொலை பண்ணிருச்சு. சோ இந்த உலகத்துல வாழவும் கத்துக்கணும். அண்ட் என்ன நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம சர்வைவ் ஆகலாங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆங்கிலம் தெரிஞ்சாதான் இன்ஃபோசிஸ், மைக்ரோசாப்ட், கூகுள் நிறுவனத்தில எல்லாம் நம்மளுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. குறை சொல்லக்கூடாது, என்னோட ஆங்கில ஆசிரியருக்கே சரளமா இங்கிலீஷ் பேச தெரியல, நான் எப்படி பேசுறது அப்படின்னு. உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்க தான் சாப்பிடணும், மத்தவங்க சாப்பிட்டா உங்களுக்கு பசியறாது. மத்தவங்களை குறை சொல்லாம நீங்க பேசி பழக ஆரம்பிங்க, கட்டுரை போட்டியில கலந்துக்குங்க, பேச்சு போட்டியில கலந்துக்குங்க. அண்ட் உங்க சக மாணவர்கள் கூட ஆங்கிலத்துல பேசுங்க, அவங்க கிண்டல் செஞ்சாலும் பரவாயில்ல பேசணும். அண்ட் அதுக்கு ஒரு உதாரணமா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார், அவரு தமிழ் வழியில தான் படிச்சாரு. பட் ஆனா அவர் ஒரு விஞ்ஞானி ஆனாரு, ஜனாதிபதி ஆனாரு. ஏன் உங்களால ஆக முடியாது? தினமும் 1 மணி நேரம் உங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுக்கான விஷயங்கள் எதுவும் செய்ய சொல்றாரு. அண்ட் நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்றாரு. சொத்துங்கிறது இடம் பணம் மட்டும் சொத்து கிடையாது. அண்ட் நீங்கள் தான் பணக்காரர் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு நிறைய நேரம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நீங்க பணக்காரர். உங்களோட உடல் வந்து எந்த ஒரு நோயுமே இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க பணக்காரர். சோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷன் இருந்துச்சுன்னா நீங்க பணக்காரர். அண்ட் இந்த உலகத்துல நல்ல நேரம் கெட்ட நேரம்ங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வாழ்க்கையில எல்லாமே நல்ல நேரம் தான். நேரத்தை வந்து வீணா பொழுது போக்காதீங்க, நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. சோ இதெல்லாம் தான் விஷயங்கள் உனக்குள் ஒரு தலைவன் அப்படிங்கிற புக்ல சைலேந்திர பாபு சார் சொன்னது. அடுத்த வீடியோல அடுத்த டாபிக் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே.